நமசிவாய வாழ்க. அன்புள்ள தோழ தொழிகளுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். 2023லேருந்து 2024 வரைக்குமான குரு பயிற்சி பலன்களை இப்போ நம்ம வந்து பார்ப்போங்க. குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. குரு வந்து அவ்வளோ அவரோட பார்வைக்கு வலிமை அதிகம். அவர் இருக்கிற இடத்த விட அவரோட பார்வை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இவரோட பார்வை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 5, 7, 9 இவரோட பார்வை. இந்த குரு வந்து பார்த்திங்கன்னா தனுசு மற்றும் மீனத்திற்கு அதிகம். குரு வந்து முழுமையான ஒரு சுபகிரகம். இவரால் யாருக்கும் பெரிய அளவில் கெடுதல் இருக்காது. எப்போ வந்து குரு பயிற்சி நமக்கு வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வரக்கூடிய சோபகிருது வருடம் சித்திரை மாதம் 9ஆம் தேதி ஏப்ரல் வந்து பார்த்தோம்னா இங்கிலீஷ்க்கு ஏப்ரல் 22 இந்த அன்னைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குரு பயிற்சி பலன் வந்து குரு பயிற்சி வந்து நடக்குது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து இப்போ எங்கே இருக்கார் அப்படின்னா மீனத்தில் இருக்கார். இந்த மீனத்திலருந்து ஏப்ரல் 22ஆம் தேதி மேஷத்துக்கு வர்றாரு. மேஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ராகு இருக்கார். அந்த ராகுவோடு சேர்ந்து இணைந்து இப்போ நமக்கு வந்து பார்த்தோம்னா 12 ராசிகளுக்கும் பலன்களை நல்ல பலன்களை வாரி வழங்க போகிறார் இந்த குரு பகவான். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாக பிரிக்கிற மாதிரி இருக்குது. அதாவது மேஷத்தில் ராகுவும் குருவும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 1ஆம் தேதி வரைக்கும் சேர்ந்து ஒரு மாதிரியான பலன்களையும், நவம்பர் 1ஆம் தேதி வந்து ராகு மேஷத்துலேருந்து மீனத்துக்கு போயிடுறாரு அப்போ ஒரு மாதிரியான பலன்களும் 12 ராசிக்கும் கிடைக்க போகுதுங்க. இந்த குரு பயிற்சியை வச்சு நம்ம என்னென்னலாம் முக்கியமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குழந்தை பாக்கியம், கல்யாணம் எப்போ நடக்கும், எங்களோட திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், எங்களோட பொருளாதார நிலைமை எப்படி இருக்கும், எங்களோட படிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த குரு பயிற்சி வந்து நல்ல பலன்களை வந்து கொடுக்க போகுதுங்க. சரி, நம்ம இப்போ வரிசையாக ஒவ்வொரு ராசிக்கும் உரிய குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாங்க. துலாம் ராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். துலாம் ராசியோட அதிபதி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுக்கிர பகவான்ங்க. இந்த துலாம் ராசியில் வந்து பார்த்திங்கன்னா சித்திர நட்சத்திரத்தோட 3-4 பாதங்கள், சுவாதி நட்சத்திரத்தோட 1, 2, 3, 4 பாதங்கள், விசாக நட்சத்திரத்தோட 1, 2, 3 பாதங்கள் ஆக மொத்தம் 9 பாதங்கள் இந்த துலாம் ராசியில் இருக்குது. இந்த துலாம் ராசிக்காரங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஒரு நல்ல சிரிச்ச முகத்தோடு இருப்பாங்க. யார் தப்பு பண்ணாலும் தப்பு தப்பு தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குணம் அவங்கக்கிட்ட இருக்குங்க. தான் தப்பு பண்ணாலும் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கக்கூடிய ஒரு உயர்ந்த குணம் வந்து இவங்கக்கிட்ட இருக்கும். நல்ல வசீகரமான தோற்றம் இருக்கும். மனதில் என்ன தோணுதோ அதை அப்படியே வெளிப்படையாக பேசிடுவாங்க. வந்து ஒரு இவங்க பணக்காரங்க, இவங்க ஏழை, இவங்க பெரியவங்க, இவங்க சின்னவங்க அப்படின்லாம் பார்க்காம எல்லாத்துக்கிட்டேயும் ஒரே மாதிரி பழகக்கூடிய தன்மை வந்து பார்த்திங்கன்னா இந்த துலாம் ராசிக்காரங்கிட்ட இருக்கும். இவ்வளோ சிறப்பான இந்த துலாம் ராசிக்கு கடந்த சில வருடங்களாக சில சில பிரச்சனைகள், தடைகள் அவங்களுக்கு இருந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தோம்னா குரு வந்து 6ஆம் இடத்துலேருந்து அதுவும் 6ஆம் இடமான மீனத்திலிருந்து 7ஆம் இடமான மேஷத்துக்கு போகிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நவம்பரில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ராகுகேது பயிற்சி உள்ளனால இவங்களுக்கு பிரச்சனையாக இருந்துச்சு. நவம்பர் 1ஆம் தேதி அந்த ராகுகேது பயிற்சியும் இவங்களுக்கு வந்து சாதகமாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் சனி பயிற்சியும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப சாதகமான அமைப்பாக இருக்குது. அதனால் இது நாள் வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் இவங்களுக்கு தீரும். முக்கியமாக என்ன அப்படின்னா கோர்ட்டு கேஸ் முன்பு வழக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தது, இல்லைன்னா உத்தியோகத்தில் பிரச்சனை, எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கலைங்க, ஏகப்பட்ட பிரச்சனை, நான் நல்லா தான் பண்ணுறேன் ஆனால் எனக்கு நான் செஞ்ச ஒரு நல்ல விஷயங்கள்லாம் அடுத்தவங்க பேர் வாங்கிட்டு போகிறாங்க, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள். தொழிலில் என்ன தான் நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் ஒரு முன்னேற்றம் இல்லை, அதில் வந்து தொழில் தடை இருக்குது அப்படின்னு இவ்வளோ நாள் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு. அதே மாதிரி நிலம் வீடு வாங்கிறதுக்கு நான் ரொம்ப முயற்சி பண்ணேங்க, என்னால் வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு. அப்புறம் குழந்தை பாக்கியத்துக்காகவும் நாங்கள் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறோம், குழந்தை பாக்கியம் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி சாதகமாக தான் இருக்குது. என்னங்க இப்படி சொல்கிறீங்க வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து எங்களோட ராசியாதிபதி சுக்கிரனுக்கு வந்து பகை கிரகமாச்சு, அதனால் இவ்வளோ நல்ல விஷயங்கள் எங்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சியில் நடக்குமான்னு கேட்டால் குரு சுபருங்க. அதுவும் எந்த இடத்துல இருந்து அவர் பார்க்குறாரு, அவரோட பார்வைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான பலன் இருக்குங்க. அதனால் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி கட்டாயம் நல்ல சாதகமான பலனை தான் தரப்போகுது. அதுவும் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1, 3, 11 இந்த இடங்களில் குருவோட பார்வை வந்து உங்களுக்கு படப்போகுதுங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் பார்வையாக உங்களோட ராசியே பார்க்குறாரு.
சமசப்தமாக பார்க்குற பார்வைக்கு வந்து பார்த்திங்கன்னா பலன் அதிகம். இதனால் இது நாள் வரைக்கும் இருந்து வந்த உங்கள் முகத்தில் ஒரு கவலை குடிகன் இருக்கும், அதெல்லாம் மாறி போயிட்டு இப்போ ஒரு முக பொலிவாக இருக்கும், நல்லாயிருக்கும். தைரியம் தன்னம்பிக்கை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்குங்க. அதே மாதிரி உங்களோட அறிவாற்றல் வந்து பார்த்திங்கன்னா பளிச்சிடும். அதே மாதிரி உங்களோட பேச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு நிதானம் இருக்கும். உங்கள் பேச்சை வந்து அடுத்தவங்க கேட்பாங்க, உங்கள் பேச்சுக்கு ஒரு மரியாதை கிடைக்குங்க. அதே மாதிரி பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுப்பீங்க. ஒரு ஆளுமை தன்மை வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா குருவோட பார்வை உங்களோட ராசியில் படுறனால இருக்கக்கூடிய பலன்கள்ங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குரு தனது 9ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்குறார். 3ஆம் இடம் என்பது தைரிய வீரியஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம் அப்படின்னு சொல்வோம். இதில் இதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த 3ஆம் இடத்துல குருவோட பார்வை, அதுவும் குருவோட தனுசு, தனுசுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குருவோட வீடு, தான் வீட்டை தானே பார்க்குறனால உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக குருவின் பார்வையினால் விலக ஆரம்பிக்குங்க. ஒரு நல்ல முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். இவ்வளோ நாள் வரைக்கும் அடையாளம் தெரியாமல் இருந்த நீங்கள் இப்போ எல்லாத்துக்கும் ஒரு தெரிஞ்ச நபராக மாறப்போகிறீங்க. உங்களுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு கிளாரிட்டியே இப்போ தான் உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி பெயர் புகழ் எல்லாமே கிடைக்கும். இளைய சகோதரர்களால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும், உங்களால் இளைய சகோதரர்களுக்கு நன்மை கிடைக்கும். இது வரைக்கும் வந்து ஏதாவது இளைய சகோதரர்களோட பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து தீர ஆரம்பிக்குங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா குருவோட பார்வை வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. 11ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம், மூத்த சகோதர ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்தில் படுறதுனால பண வரவு உங்களுக்கு நல்லாயிருக்கும், தொழிலில் லாபம் அதிகரிக்கும். இவ்வளோ நாள் தொழிலில் பெரிய லாபம் இல்லைன்னா கூட இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் ஒரு லாபம், முன்னேற்றம். அதே மாதிரி ரொம்ப நாளாக ஒரு பெரிய லோனுக்காக நான் காத்துட்டு இருந்தேங்க, லோன் கிடைக்கவே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா லோன் கிடைக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க. அதே மாதிரி மூத்த சகோதரர்களோட ஆதரவும், மூத்தோர்கள் பெரியோர்களோட ஆதரவும் உங்களுக்கு ரொம்ப நல்லா கிடைக்குங்க. சுப காரியங்கள் உங்கள் குடும்பத்தில் கிடைக்கும். உங்களோட ஆசைகள் வந்து நிறைவேறும். நீண்ட நாட்களான ஆசைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீரியடில் வந்து உங்களுக்கு நிறைவேறுங்க. அதே மாதிரி தொழிலதிபர்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். உங்களோட கடன் பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக தீர ஆரம்பிக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல குரு பார்வைப்படுதல், அதில் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் தொழிலில் இருக்கவங்க, சாஃப்ட்வேரில் தொழிலில் இருக்கவங்க, நிருபர்கள்லாம் இருக்கவங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா குரு திசை நடக்கக்கூடிய மாணவர்கள், அதாவது நீட் எக்ஸாம், அவங்க நீட் எக்ஸாமுக்கு அதுக்கே மாதிரி ஆடிட்டிங் ஆடிட்டருக்கு எக்ஸாம் எழுதிட்டுருக்கேங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதிட்டுருக்கேன், கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டுருக்கிறவங்களுக்கு குரு திசை நடந்துச்சு அப்படின்னா இந்த சமயம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. கட்டாயம் நீங்கள் அதில் தேர்ச்சி பெறத்துக்கான வாய்ப்பு சூப்பராக இருக்கு. உங்களுக்கு சனி தசை நடந்துச்சு அப்படின்னா சுய தொழில் உங்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி உங்கள் வேலையாட்கள் மூலியமாக உங்களுக்கு நல்லது நடக்குங்க. பூர்வீக சொத்தில் இது நாள் வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் வந்து தீருங்க. திருமணம் வந்து திருமண பாக்கியம் உங்களுக்கு நல்லா இருக்குங்க, குழந்தை பாக்கியம் நல்லா இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புதன் திசை வந்து உங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னா வெளிநாடு, புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9-12 அதிபதி, அதனால் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு படிக்கிறதுக்காக தொழிலுக்காக வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்பு. ஏற்கனவே நாங்கள் வெளிநாட்டில் இருக்கோங்க, எனக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்கல, நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அங்கே நான் தொழில் பண்ணிகிட்ருக்கேன், அங்கே பிரச்சனை இருக்குங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சமயத்தில் உங்களுக்கு குருவோட அருளால் அந்த பிரச்சனைகள்லாம் தீருங்க. எனக்கு கேது திசை நடக்குதுங்க, எனக்கு இந்த சமயத்தில் குரு பயிற்சி எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு இது நாள் வரைக்கும் இருந்து வந்த குழப்பங்கள் தீருங்க. அதே மாதிரி கேது திசையில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லைன்னு கஷ்டப்பட்டு இருக்கவங்களுக்கு கட்டாயம் இந்த குருவின் அருளால் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. அடுத்து சுக்கிரன், சுக்கர திசை வந்து பகை திசை அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா இந்த குருவோட அருளால் சுக்கர திசையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல சுபிட்சமான ஒரு வாழ்வு கிடைக்க போகுதுங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா எங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்மன் வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுவும் முக்கியமாக வந்து பெண் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. வெள்ளிக்கிழமைகளை பண்ணணும் சரிங்களா. அதுவும் வெள்ளத்தாமரைப்பூ, தாமரைப்பூ கிடச்சா தாமரைப்பூ சாற்றி விளக்கேற்றி, அதுவும் தினமும் வீட்லேயும் விளக்கேற்றி அம்மனை வழிபடுறது ரொம்ப நல்ல விஷயங்க. நன்றி, வணக்கம்.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.